அருணோட புரோகிராம் இன்னைக்கா? ஆமாங்க. ஓ, அப்ப நீ அங்க போய்டு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் பூவும் காலம் நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் பூவும் காலம் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கேளாய் பூமனமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் பூவும் காலம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் பேரிலே நாடு கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் பேரிலே நாடு கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே கேளாய் பூமனமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் பூவும் காலம் நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் பூவும் காலம் மிஸ்டர் அருண் கச்சேரி முடிவில் இப்படி ஒரு பாட்டு பாடி தப்பிச்சு போறதுதான் உங்க வழக்கம்னு கேள்விப்பட்டேன்
நோ டோர் லாக் பண்ணாதீங்க. யாரோ ஒரு சத்தம் கேட்டது. அவங்க வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை தொந்தரவு பண்றதுக்குள்ள நான் தனியா உங்ககிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். நோ நோ, நான் யாரோடும் பேச தயாரா இல்ல. தயவுசெய்து தொந்தரவு பண்ணாதீங்க. ஓகே, எல்லா பாப்புலர் கலைஞனுக்கும் இருக்கிற கோபம் உங்களுக்கும் இருக்கு. அட்லீஸ்ட் என்னோட அன்பு பரிசா இந்த பூவையாவது ஏத்துக்கலாம் இல்லையா? செய்து அமைதியா கலைஞ்சு போங்க. தூக்கு தண்டனை கைதியானனா ஜெயில இருந்து பரோல்ல வந்து இந்த மாதிரி நல்ல காரியத்துக்காக பாடி வசூல் பண்ணி கொடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? நீங்க இந்த மாதிரி கலாட்ட பண்ணா அடுத்த முறை எனக்கு அனுமதி தராம போயிடுவாங்க. பிளீஸ் அமைதியா கலைஞ்சு போயிடுங்க. ஏயா, உன் தொடையவே தட்டிட்டு உசுங்கற. அட, மூத்த பூச்சி கடிச்சு இருக்கிற ரத்தத்தையும் உறிஞ்சுதியா? நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம், பி குரூப் ரத்தம். மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம். மூட்ட பூச்சிக்கு எல்லா குரூப் ரத்தமும் சேரும். அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான். நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன், என்ன தூக்கு கைதியா மாத்திடாதீங்க. சும்மா என்ன, நீ சங்கீதத்தை ரசிக்க தெரியாத ஞான சூனியமா இருக்க. ஆமா, இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம். இளையராஜா இன்னிசை மலைய காதல அள்ளி ஊத்துறாரு. உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது தொண்டையாடா? அந்த வர்றாரு, அவருக்கு இருக்கிறது தொண்டை, அவர் பாடுறது பாட்டு. அருண், 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 நீ வெளிய போய் பாடும் போது நான் உள்ள வந்துடுறேன், நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன். எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு? கவலைப்படாத, உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன். ஃபைனான்சர்கள் எல்லாம் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை. படம் எடுக்கலாம். உன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா? அண்ணுமாரே, என் குழந்தைய காப்பாத்துங்க. தம்பிமாரே, என் குழந்தைய காப்பாத்துங்க. அண்ணமாரே, என் குழந்தைய காப்பாத்துங்க. தம்பிமாரே, என் குழந்தைய காப்பாத்துங்க. தம்பிமாரே, என் குழந்தைய காப்பாத்துங்க. அண்ணமாரே, என் குழந்தைய காப்பாத்துங்க. தம்பிமாரே, குழந்தைய காப்பாத்துங்க. மக்கள் பாடகர் திரு அருண் அவர்கள் தன் இன்னிசை நிகழ்ச்சிகள் மூலம் தான் திரட்டிய 586,000 ரூபாய்க்கான காசோலையை இந்திரா காந்தி அனாதை இல்ல தலைவி திருமதி சுஷிலா வெங்கடேஸ்வரம், பிரபல திரைப்பட இயக்குனர் இசையமைப்பாளர் திரு கங்கையபுரன் அவர்கள் இப்போது கொடுப்பார்கள். திருவாளர் அருண் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி இவ்வளவு பெரிய தொகையை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அது பெரிய விஷயம்தான். நான் உண்மையாகவே அவரை பாராட்டுறேன். அவரோட பாட்டை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வாழ்க வளர்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். பணம் ஏண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறிய, வெக்கமா இல்ல? இங்க பாருறா, நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம். கடன் தொல்லை தாங்க முடியாம உங்க அம்மா பூவோடவும் பொட்டோடவும் போய் சேர்ந்துட்டா. எங்க அம்மா எப்பவுமே மானஸ்தி, கடன் தொல்லையெல்லாம் தாங்க மாட்டாங்க. அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன், உயிரோட இருக்கிறேன் இல்ல? இங்க பாராடே, எங்க இனம் இருக்க அது கவரிமான இனம். அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது, செத்து போகும். நீ கவரிமான் எனமா? நைனா கொஞ்சம் குனி, தலைய பாரு, காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி. ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துருக்கணுமே நைனா. என்னடே நீ எனக்கு பிள்ளைய பிறந்து என்னடா செஞ்சிருக்க?
நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ள பெத்துக்கு சொன்னது? அதுவும் ஒன்னா ரெண்டா அஞ்சும் பொண்ணு, அதுக்கப்புறம் ஆறாவதா நான். தேவையா? எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவமா தவம் இருந்து பெத்தண்டா? ஆமா, இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி, தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தியை பெத்து எடுத்துட்டாரு. நானும் வில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூட பிள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா. என்ன அழுகிறியா? இப்ப அழுது என்ன பண்றது? இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால அழுதுருக்கணும். அட்லீஸ்ட் புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாலயாச்சும் அழுதுருக்கணும் நைனா. ஏய், உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல, போடா வெளியே. ஐயலக்கா, ஐ ஐயா, ஐ ஐயா, ஐ ஐயா. அதை ஏன்டா வதைக்கிற? உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துக்குவீங்க, உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போடா வெளியேம்பீங்க. அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும். ஏன்னா எவன் புள்ள பெத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இழிச்சவா நாடு பாரு. உன்ன புள்ளைய பெத்ததுக்கு நான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும்டா. உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும். சொல்லாத, செய். என்ன மடைய, இது அவசியமா? வேலை இல்லாம என்னமோ பண்ண மாதிரி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மிச்சம் பெயிண்ட் இருந்தது, ஏன் சும்மா வைப்பானு உத்தரத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேன். தப்புன்னு சொல்லலடா, தூக்கு மாட்டிட்டு தொங்கி ரத்தம் கக்கற மாதிரி இருக்கு. தூக்கு மாட்டிட்டா ரத்தம் கக்காது நைனா, நாக்கு நீண்டும் கண்ணு ரெண்டு வெளியே வந்துடும். அப்படியா? நான் பார்த்தது இல்லடா. எங்க மாட்டிக்க? நான் ஏன் தூக்கு மாட்டிக்கணும்? மூணு மாசத்துக்குள்ள எப்படி எப்படி ஆகும் நினைச்சானுங்க, இப்போ கதையே மாறி போச்சு. அவனுங்களை மாட்டிக்க சொல்லு. டேய், அவங்களை எல்லாம் இழுத்து விதண்டாவாதம் பேசாதடா. இறங்கி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வழியை காட்டுன்னு வேண்டிக்க போறீங்கடா. அம்மா எனக்குமா என்னங்க ஸ்வீட்லாம் கொடுத்தாச்சா? கைதிங்க எல்லாம் இவ்வளவுதானா? இவங்க எண்ணிக்கையை குறைக்கணும்னு தான் நாட்டுல நல்ல மனுஷங்கள்லாம் பாடுபட்டு இருக்காங்க. நீங்க என்னடா? அதுக்கில்ல, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் நானு. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? தூக்கு தண்டனை கைதிகள்லாம் க்ளோஸ் பிரிசன்ல இருக்காங்க, என்கிட்ட கொடுக்குறீங்களா? நானே கொடுத்துட்றேன். நோ நோ, நானே நேர்ல பார்த்து கொடுக்கணும், அதுவும் என் கையாலே கொடுக்கணும். சரி வாங்க. அம்மா, இன்னைக்கு என்னென்ன விசேஷம்? அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? யார் அவங்க? யாரோ ஒரு புண்ணியவதி. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம திம்பியா. அருண், இந்த அம்மாவுக்கு பிறந்த நாளா, ஸ்வீட் கொடுக்க வந்திருக்காங்க. நீங்க ஒரு தூக்கு தண்டனை கைதியா? உங்களுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆனா இதை நீங்க அக்டோபர் 13 தேதி தான் சொல்லணும். வாங்க. இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுக்கறாங்க? ஏதோ ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன். பணம்? அது ஜனங்க காணிக்கையா கொண்டுகிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க. அப்போ உண்டியல நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா? ஆமா. நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியல சீல் வச்சிருக்கீங்க? வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு. சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? இதுல இருந்து தான் எடுத்து வைத்த கழுவிக்கிறேன். உண்டியல் என்ன கார்பரேஷன் பைப்பா? இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக. பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறையா? சரி, மிச்சத்தை என்ன பண்றீங்க? என்ன மிச்சம் இருக்க போகுது? ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன். Next.
You move. அருண் இன்னைக்கு கச்சேரி தூள் பண்ணிட்டப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் தினம் வெளியில போய் கச்சேரி பண்ணி அனாதை பிள்ளைங்களுக்காக வசூல் பண்ணி கொடுக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா நானும் ஒரு அனாதை தானே மாரி மாரி டேய் நில்லு மாரி என்ன ஓடுற இப்படி டேய் மாரி மாரி இப்படி வாழ்த்துக்கள்
என்ன கேக்காம எதுவும் குடுக்க கூடாது. புளியமரத்தடியில ஒரு சாமியார் வந்திருக்காராம், ரொம்ப சக்தி உள்ளவராம், நம்ம நினைச்சத உடனே நடத்தி வைக்கிறாராம். பிராடு இல்லாம நல்ல மாப்பிள்ளைய கிடைக்கணும்னு உண்டியல காசு போட்டு வேண்டிக்கம்மா. புது சாமி தான் கண்ணை திறக்கணும். கவலைப்படாத, கோப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும். பொண்ணு எங்க இருக்கிறது? தேனாம்பேட்டை. இனிமே நீ இங்க வர வேண்டியது இல்ல, அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன், நீ அங்கேயே சாமி கும்பிட்டு. சரி, நான் வரேன் சாமி. இதையே போட்டுருங்க. நீ எல்லாம் என்ன ஒருத்த இல்ல, அவன் கண்ணை திறந்துட்டான், இப்ப சம்பாதிக்கிறேன். சம்பாதிப்படா. கடவுள் கண்ணை திறந்தா, நீ உண்டியல திறந்துட்ட. உண்டியல் கைய கால ஒழுங்க வச்சுக்கிட்டு உள்ள இரு. இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு. உன்ன மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு. விட்ட உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே. கோவிச்சுக்காதீங்க சாமி, இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல. அது சரிடா, என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி. ஒரு மரத்தடியில் உட்காந்து உண்டியல் வசூல் பண்றது, ஒன் நேரம் மரத்துக்கு மரம் உண்டியல வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பானை மாதிரி. நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்கினீங்க, நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா? ரெண்டு பேரும் மாமியா வீட்டுக்கு வந்துட்டோமே. கவலைப்படாதீங்க, இதை வச்சே இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம். நல்லா இருக்கு அருண், உங்களை பத்திரிகையில இருந்து பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க.
எப்படி இருக்கீங்க? நீங்களா? ஆமா. உங்களை பார்க்க ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது போய் சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்காக எனக்கு இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க? ஏன் நிம்மதியை கெடுக்கிறதுல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? என்னையே ஏன் நிழல தொடர்ந்து வரீங்க? உங்க நிழலையே தொடர்ந்து இருக்கணும்னு தான். நான்சென்ஸ். மேடையில சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற நீங்க மற்ற நேரங்களில் ஏன் இப்படி சிடுமூஞ்சியா இருக்கீங்க? எனக்குள்ளேயே நான் அழுதுகிட்டு இருந்தாலும் மேடையில ஏறி பாடுறப்ப என்னையே நான் மறக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி உயிரை வாங்குறவங்களை தான் நான் வெறுக்கிறேன். உங்களுக்காக உயிரையே கொடுக்க வந்திருக்கவனா? நானே கெட் அவுட் சொல்றதுக்குள்ள இங்கிருந்து போயிட்டா உங்களுக்கு மரியாதை. உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது மரியாதையே இல்ல மனசு. சரி, இதுவே நீங்க என்ன சந்திக்க எடுத்துக்கிற கடைசி முயற்சியா இருக்கட்டும். நான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். குட் பை. குட் பை ஃபாரெவர். நீ வெளியில போறதுக்கு வழிய பாடுற. நீ என்ன செஞ்சுட்டு வந்த? இல்ல ரெகுமாண்ட், எட்டனா நானே அடிச்சேன். எட்டனாவுக்கெல்லாம் ஒரு ஜெயிலு, குறுக்க நாலஞ்சு கம்பி, உனக்கு காவல் காக்க ரெண்டு போலீஸ், 800 ரூபாய் சம்பளம். கட்டுப்படி ஆக மாட்டா சர்க்காருக்கு. எந்த ஊர்ரா? கோயம்புத்தூர். அம்மா, ஊர் பேரையே கெடுத்திருக்கான். கோயம்புத்தூர்ல பிறந்துட்டு எட்டனா வாடா அடிக்கிறது? 50-100 அடிச்சா என்னடா? தரித்திரம் பிடிச்சவன. பேப்பர் டிமாண்ட். நீங்க என்ன செஞ்சிட்டு உள்ள வந்தீங்க? சிவன்கோயில் லிங்கத்தை திருடிட்டு ஜம்ப் பண்ணி சிவரேறி குதிச்சாரு அப்படின்னு பத்திரிகையில செய்தி வந்தது. அது இவர் தான். இவர் பேரு ஜம்ப் லிங்கம். எத்தனை மாசம்? 9 மாசம் உங்க சம்சாரத்துக்கு கேக்கல உங்களுக்கு கேக்குறேன் எனக்கும் 9 மாசம் தான் மாசக்கணக்கில் ஜெயில இருக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் வருஷக்கணக்கில் ஜெயில இருந்திருக்காங்க இந்த ஒண்ணு வருது பாத்தியா மூங்கி தப்பில ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு ஏண்டா நம்மதான் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிறோம் இவர் ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருக்காரு எலும்ப எண்ணிடுவேன் எங்க எண்ணுங்க பாக்கலாம் எலும்ப எண்ணுங்க நாங்க கம்பி என்றான் வெளிய வந்துருவார். இவரை மட்டும் ஜல்லட போட்ட கதவு அடைங்க. நீங்க எங்களுக்கு புத்தி சொல்றீங்களோ? விலகியா? யாரையாவது புல்லு புடிக்க சொன்னா கிணறு தோன்றது? ஏன் அழுகுற? எங்க சித்தப்பா ஞாபகம் வந்துச்சுங்க, அதான் அழுகுறேன். ஞாபகம் வந்தா லெட்டர் போட்டு வர வச்சு இங்க பாக்க வேண்டியதானே? செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாரு? கொலையாகி செத்து போட்டாருங்க. கொலையாளிய புடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்ப எந்த ஜெயில இருக்கான்? இங்க தாங்க இருக்காரு. இங்க என்ன, எனக்கு தெரியாம யாருறாவே? நான் தாங்க. இதுக்கா இவ்வளவு நேரம் இழு இழுன்னு இழுத்த? பொழுது போலீங்க, அதான் கதையை கொஞ்சம் இழுத்து சொன்னேன். அதுக்காக எதுல இழுக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம். உன்ன மாதிரி உதவாக்கரங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்ட் வர்றாங்க, அவங்க கவனிச்சுக்குவாங்க. மேடம், கடுமையான குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. மனைவி நடத்த மேல சந்தேகப்பட்டு அவளை 27 முறை கத்தியில் குத்தி வீதியில் வீசினவன். திருவான்மையூர் பக்கத்துல பணத்துக்காக ஒரு குடும்பத்தையே சவுக்கு கட்டையால மண்டையில் அடிச்சு கொன்னவங்க இவங்க 4 பேரும். இவன் பேங்க் மேனேஜரை கழுத்து நெரிச்சு கொன்னவன் பேர் ஜான். இவர் பேர் அருண். கொலை குற்றத்துக்காக தூக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். நல்ல பாடகர், கல்லும் கரையிற மாதிரி பாடுவார். நிறைய கச்சேரி எல்லாம் பண்ணி நிதியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கார். என்ன இவனுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் மரியாதை கொடுத்திருக்காரு? எல்லாம் ஒரே ஜாதி தானே. ஏந்திரா, ஏந்திரே, get up. என்னமோ கல்லும் கரையிற மாதிரி பாட்டு பாடுவியாமே. எங்க பாடு, நானும் கல்லுதான், என்ன கரை வைக்க முடியுமான்னு பாரு. பாடு. என்ன அன்பால பாட வைக்கலாம்,
அதிகாரத்தால பாட வைக்க முடியாது. பாடுறியா இல்லையா நல்லா பேசுற. மிஸ்டர் அசோக். எஸ் மேடம். தனிப்பட்ட எந்த சலுகை எந்த கைதிக்கும் கொடுக்க கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம். அதிகாரத்துக்காக பாட மாட்டேன். தேனீத்தின் பாண்டி மீனே இசை சேனே இசை சேனே சேனே இசை சேனே.
தூங்காத மாதிரி இப்ப என் பாட்டை கேட்டு நிம்மதியா தூங்குறானே, அத பெருசா நினைக்கிறேன். என் மகன் உயிரோடு இருந்திருந்தா என்ன அவனுக்கும் உன் வயசு தான் இருந்திருக்கும். ஆனா அவன் நிச்சயமா உன்ன மாதிரி ஒரு குற்றவாளியா இருந்திருக்கவே மாட்டான். ஓ, ஐ அம் சாரி அருண், நான் உன்னை நோகடிக்கணும்னு அப்படி பேசலப்பா. என் கணவரையும் குழந்தையும் ஒரே நேரத்துல கொண்டு போட்டு அந்த குடும்பக்காரங்களை நினைக்கும் போது எல்லா குத்தவாளிங்களுமே எல்லார் மேலயுமே எனக்கு ஆத்திரமா வருது. ஐ காண்ட் ஹெல்ப் இட். குட் நைட். நான் வரேன். நானே பிஸ்கெட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவனே கொண்டு வந்துட்டானே. பேரர் மேடம், நீ கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு உங்க ஹோட்டல் ஏதாவது புது ரூல? நோ மேடம், இத உங்களுக்கு சர்வ் பண்ண சொல்லி அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. யாரு? குட் மார்னிங் மேடம், இந்த ஹோட்டல் இது பிரமாதமான ஐட்டம். How do you like it? If you don't mind. Delicious. உங்களுக்கு இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணட்டுமா? வில்லி ஷட் அப். நான் யாரை நினைச்சங்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்? உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். பெண்ணின் பெருமை, மாதர்குல மாணிக்கம், மங்கைய திலகம், நீங்க கோவை ஜெயில குடிக்கட்டி பறந்தவங்க தெரியும். ஆனா என்னதான் உங்களுக்கு தெரியாது? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு இல்ல, ஆனா எனக்கு இருக்கே. உங்களை போல நாட்டு கொழைக்கிற பெண்மணிகளை பத்தி நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? Thank you very much. இதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு தானே ஆர்டர் பண்ண? Yes madam. அப்ப நீயே சாப்பிடு. Madam, 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 please ஒரு நிமிஷம். You mind your business. போலீஸ் கூட அனாவசியமா விளையாடாத. May I help you madam? காருக்கு தெரிய மாட்டேங்குதே நீங்க ஒரு ஜெயில் சூப்பரிண்டென்ட். இதுல என்ன இருக்கு? ஒரு சின்ன உதவி தானே. வெயிட் எ மினிட். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஓ, தேங்க் யூ. நீ இறங்க. மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க வீடு வரைக்கும் நான் டிரைவ் பண்றேனே. நீங்க அர்ஜுனா, நான் தேரோட்டி, ஐ மீன் காரோட்டி கண்ணனா. ஓகே, பன்னி கேர்ள். சிரிச்சீங்களா? பரவாயில்லையே, பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி ரொம்ப அபூர்வமா தான் சிரிப்பீங்க போல இருக்கு. பார்த்து ஓட்டு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா அப்புறமா பாப்போன்னு சொல்லிட்டு போனா எப்படி? என்ன செய்யணுங்கற? உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வைக்கணுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வா. இப்படி உட்கார். உங்க ஃபேமிலி போட்டோவா? இப்பவும் சின்ன பொண்ணு மாதிரி சிக்கன தான் இருக்கீங்க. போலீஸ் உத்தியோகத்துல இருக்கோம் இல்ல, அப்படிதான் ஸ்மார்ட்டா இருக்கணும். உங்க புருஷனும் புள்ளையும் எங்க? என் மனசுல தான் இருக்காங்க. யூ மீன்? எஸ்,
I am a widow. நிதி என்ன விதவையாக்கிட்டுதான் நான் நினைக்கல. சில விஷமிகளோட சதி. புருஷன் உயிரை இழந்த உள்ளைய உயிரோட இழந்துட்டேன். போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிற உங்களாலேயும் உங்க மகனை கண்டுபிடிக்க முடியலையா? 20 வருஷமா தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கொள்ளி வைக்கவாத என் மகன் வந்து சேர்ந்தா போதும். I'm sorry. நான் உங்க மூடி கெடுத்துட்டேன். It's all right. ஆ நீ என்ன விஷயமா வந்த? நானும் அம்மா அப்பா இல்லாத அனாதைதா. உங்களை அம்மா ஸ்தானத்துல வச்சு கேக்குறேன். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லு. என்னால முடிஞ்சா செய்யறேன். நான் ஒரு கைதியை விரும்புறேன். அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் பேரு அருண். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் ஒரு கொலை குத்தவாளின்னு தெரியுமா உனக்கு? தெரியும். என்னனே சென்ட்ரல்ல இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா எந்த நேரத்திலயே நாங்க அவனை தூக்குல போட்டுருவோம். எனக்கு அதுவும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கே, உன்னை என்னன்னு சொல்றது? யூ ஆர் எ கிரேசி கேர்ள். யூ ஆர் ரியலி கிரேசி. எஸ் நான் பைத்தியம்தான். அவர் மேல பைத்தியமா இருக்கேன். என் முடிவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அவர் முடிவை நீங்க தான் கேட்டு சொல்லணும். சரி நான் அவங்கிட்ட பேசி பார்க்கறேன். லெட்ஸ் சீ. தேங்க் யூ மேடம். ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன்ன கூப்பிட்டேன். தூக்கு தேதியை நிச்சயம் பண்ணிட்டீங்களா? நோ நோ. சாந்திங்கிற ஒரு பொண்ணு உன்னோட பரம ரசிகைங்கிற தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. அவோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறா. Crazy. Yes. அவ உம்மேல பைத்தியமா இருக்கறா. அவ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டிய கேஸ். No. You are wrong. நீ சாவு முனையில இருக்கிற தூக்கு தண்டனை கைதியின் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ உன்னதா கல்யாணம் செஞ்சுக்கணும்னு விரும்பறா. அதுல பிடிவாதமாவும் இருக்கறா. யாரோ ஒரு பணக்கார பொண்ணு பணத்து முறையில எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் கட்டுப்படணும்னு உங்க ஜெயில் சட்டங்கள் சொல்லலையே. ஜெயில் சட்டங்கள் இந்த கல்யாணத்தை அனுமதிக்குமான்னு ஐஜியோட பேசி நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ உன் முடிவை சொல்லு. சொந்தம்னு சொல்லி தோள்ல சாயறது கூட எனக்கு யாரும் இல்ல. பெத்த தாய் கூட தன் மகன் கொலை குற்றவாளின் தெரிஞ்சா பெத்த வைத்திய நொந்துக்குவா. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற எனக்கு கல்யாணமா? கழுத்துல போட்ட மாலை காயறதுக்குள்ள கயத்துல தொங்க போற நான் கட்டுற தாலி கயிறு அந்த பொண்ணுக்கு ஒரு தூக்கு கயிறா தான் இருக்க முடியும். சாரி. இதான் முடிவா? அச்சு சோறும் அவுன்ஸ் குழம்பும் காத்துக்கிட்டு இருக்கு. நான் போலாமா? எஸ் வார்டன். அருண் சொல்றதுல நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் அவனை வற்புறுத்துறதுல நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒரு பெண் தன் புருஷனோட எத்தனை நாள் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கிறது தான் முக்கியம். நான் அவரோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் காலம் பூராவும் அந்த நினைப்பிலேயே இருந்துருவேன். விவாதத்துக்கு வேணா இதெல்லாம் ஒத்து வரலாம், ஆனா விவாகத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நாள் நட்சத்திரம் பார்த்து அக்னி சாட்சியா அட்சத போட்டு ஆசீர்வதிச்சுத்தானே உங்க கல்யாணமும் நடந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இப்ப என்னாச்சு? சாரி மேடம், நான் ஏதோ வேகத்துல சொல்லிட்டேன். மேடம், நான் அவரை சந்திக்கிறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. அவர் முடிவை நான் மாத்தி காட்டுறேன். ஆகட்டும், பார்க்கலாம். போலிச்சாமியார் இளம் பெண்களுடன் மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்பவாவது புரியுதா? அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன, அது உன்னைய உள்ள தள்ளி பிடிச்சு. அதெல்லாம் தெய்வம் நின்றும் கொள்ளாது உட்கார்ந்தும் கொள்ளாது. நான் மாட்டிக்கிட்டேன், உள்ள போயிட்டேன், மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான். அதே பிரசித்தனமாவில் பேசக்கூடாது. இப்பவாவது இந்த நைனா சொல்றத கேளுடா. சரி நைனா. நேரா முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போ. சரி நைனா. இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு. சரி நைனா. ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துரு. இந்தா. சரி நைனா. எங்க தேங்காய் என்ன விலைங்க? அது 3 ரூபா, இது 4 ரூபா, இது 5 ரூபா. எங்க 1 ரூபா 2 ரூபா இல்ல தேங்காய் இல்லீங்களா சாமி குடைக்கிற மாதிரி? 1 ரூபாய்க்கு தேங்காயா? ஏயா,
நீ இதுவரைல உள்ள இருந்துட்டு வந்தியா? நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? ஏங்க வேலை தெரியாம விசாரிச்சிட்டு இருக்கியே? இப்பெல்லாம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான். அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க, நீ பக்கத்துல நின்னு வேண்டிக்க போய்யா. சாமி, உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே. நான் என்ன சட்னி இறக்கி வா தேங்காய் கேட்டேன், உனக்கு உடைக்கித்தானே கேட்டேன். சாமி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா விஷயம்? நீக்கு எதுவும் தெரியாத? நேத்துக்கு ராத்திரி மெட்ராஸுக்கு வந்த தேங்காய் லோடுல ரெண்டு தேங்காயில பாம் இருக்கான். பாமா? அதான் சாமி வெடிகுண்டு. எவனோ வெச்சிட்டானா? அது எந்த கடை தேங்காய்ன்னு தெரியல. ஊர் எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. இது ரொம்ப அநியாயம் சார், ரொம்ப அநியாயம். ஏர்போர்ட்ல வச்சா, பிளைட்ல வச்சா, ட்ரெயின்ல வச்சா, தேங்காயில வப்பாளோ? வெச்சுட்டாளே, போய் விசாரிச்சு பாருங்க. செதற அடிக்கிறச்ச சின்ன குழந்தைங்க எல்லாம் சுத்தி வந்து நின்னு இருக்குமே. நாடு ரொம்ப கெட்டுடுத்து முருகா. அக்கிம்பாய், அக்கிம்பாய், உங்களுக்கு விஷயம் தெரியுமோ? என்ன விஷயம்? சிட்டிக்கு வந்து இறங்கின தேங்காயில யாரோ பாம் வச்சிட்டானா? அது எந்த தேங்காய்னு தெரியலையா? தேங்காயிலே குருமா வைக்கலாம். அரே அல்ல, பாம் வைக்கலாமா? மோசம், மோசம், மோசம் பண்றாங்கோ. செஜி செஜி, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ஊர்ல வந்து இறங்கின தேங்காயிலே யாரோ பாம் வச்சிட்டாங்கோ. அது எந்த கடை தேங்காய்ன்னு தெரியல. நம்ம ஒய்ஃப் சக்குபாய் மார்க்கெட் மேலே தேங்காய் வாங்க போயிருக்கு. அங்க தேங்காய் வாங்கும், வீட்டுக்குள்ளே வைக்கும், வீடு வெடிக்கும், தங்க உருகும், வெள்ளி தழுவும். ஹரி பவா, ஹரி பவா. அதாவது வெடிகுண்டு இருப்பதால் யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம். வெடிகுண்டு சோதனை முடிந்த பிறகு நாங்களே அறிவிக்கிறோம். அதுவரை யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம். அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? யாரோ தேங்காயில பாம் வச்சிட்டாங்களாம். ஓஹோ, மெதுவாய், 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 மெதுவாய். போர்ட்ட படிக்கல போயா? வந்துட்டியா? உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத? உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத? உனக்கு வாய் திபரம் அதிகம். எனக்கா? போடா. என்ன செஞ்சுட்டு இப்ப உள்ள வர? தேங்காயில பாம் இருக்குன்னு ஒரு பொருளைய கிளப்பி விட்டேன். திடீர்னு தேங்காய் விலையெல்லாம் சரிஞ்சு போச்சு. தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து லட்ச ரூபாய் என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க. என்னால குடுக்க முடியுமா? உள்ள வந்துட்டேன். ஆமா, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு? திருட்டு பயம் இல்லாம ஜனங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்க. அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு? நீ உள்ள வந்துட்டல்ல, தண்ணியே ஊத்துறா. கூண்டுல இருக்கிற மிருகங்களை பார்க்க ஜூவுக்கு வர குழந்தைங்க மாதிரி. ஜெயில இருக்கிற என்ன சீண்டி பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா போச்சுன்னு நினைக்கிறேன். இரும்பு கம்பிகளுக்கு பின்னால இருக்கிற உங்ககிட்ட என் இதயத்தையே கொடுக்க வந்திருக்கிறவனா? கையில இருக்கிற பூங்கத்தை என்கிட்ட கொடுக்கறதுக்கே நீங்க கையெழுத்து போட்டு அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. அதான் என் நிலைமை. இத பாருங்க மிஸ் சாந்தி. ஓகே மிஸ் சாந்தி, நீங்க என் மேல காட்டுறது பரிவா, பாசமா, பரிதாபமான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அது எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. தெய்வீகமான இசைக்கலை உங்ககிட்ட இருக்கு. தூக்கு மரத்தடியில அதுவும் உங்களோட செத்துறக்கூடாது. அந்த இசைக்கு ஒரு வாரிசு என் வயிற்றுல சுமக்க நான் விரும்புறேன். சாந்தி, தூக்கு கைத்தற என்னோட கடைசி அசைவு நின்னதுக்கு அப்புறமும் துக்கம் கொண்டாட ஒரு புதிய உறவு உண்டாக்க சொல்றீங்களா? நோ, பழியோ பாவமோ என்னோட போயிடணும். அதுக்கு ஒரு பரம்பரை ஏற்படுத்த நான் தயாரா இல்லை. உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிற நேரம் தான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். என் முடிவை சொன்னேன், முடியுமான்னு கேக்குறீங்க. இப்ப முடிவா சொல்றேன். நாளைக்கு பௌர்ணமி, நிலா உதிச்சு உச்சிக்கு வர வரைக்கும்
நான் இந்த ஜெயிலுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க என்ன ஏத்துக்கிறதா இருந்தா எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க பாடலைன்னா நான் சாவை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு சம்மதங்கிற சந்தோஷத்தோடு செத்து போயிடுறேன். அப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துங்க போதும். நான் வரேன். உங்களுக்கு சம்மதங்கிற சந்தோஷத்தோட செத்து போயிடுறேன். நீங்க பாடலைன்னா நான் சாவை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு சம்மதங்கிற சந்தோஷத்தோட செத்து போயிடுறேன்.
மாதஸ்வரம் காவேரி வெள்ளம் கை சேரத்துள்ளும் ராகங்கள் சேரும் தாகங்கள் தீரும் காதலில் தூதாகுமே பாடும் நிலாவி ஏன் கவிதை பூமலரே மிஸ்ஸஸ் சௌத்ரி, அருணோட கல்யாணத்தை நீங்க சொந்த பொறுப்புல நடத்த விரும்புறதா கொடுத்த மனுவுக்கு சம்மதம் தெரிவிச்சு பதில் வந்திருக்கு. ஓ, தேங்க் யூ. இந்த கல்யாணத்தை என் வீட்டில் தான் நடத்தணும் எனக்கு ஆர்டர் வந்திருக்கு சார். இன்ஃபேக்ட் இந்த கல்யாணத்தை என் வீட்டில் நடத்துறதுக்கு எனக்கு மேலிடத்தில் உத்தரவு கொடுப்பாங்களா நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ எம் கிளாட். இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால பத்திரிகையில் இந்த விஷயம் வராமல் பார்த்துங்க. எஸ் சார், ரசிகர் கூட்டத்தை நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த மேட்டரை நானே சீக்கிரட்டாக வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மேட்டரை கல்யாண தேதி எப்போ வச்சிருக்கீங்க? நேத்திக்கு முகூர்த்தம் பார்க்கணும். வேடிக்கையை பார்த்தீங்களா? அருணோட தூக்கு தண்ணி உறுதி பண்ணி டெல்லியில இருந்து ஆர்டர். அருணோட கல்யாண தேதி நிச்சயம் பண்ணும்போதே அவனோட தூக்கு தண்டனை கொண்டான தேதியும் நாம தான் நிச்சயம் பண்ண வேண்டியது. அருணை தூக்குல போடுற தேதிய நாம ஏப்ரல் 13 மேல தள்ளி போட முடியாது. ஏப்ரல் 3 தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு, அன்னைக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி. உங்க விருப்பப்படி செய்யுங்க. காலி ஏறின 10 நாள்லயே அல்ப சுமங்கலியாக போற அந்த பொண்ணுக்காக வருத்தப்படுறத தவிர வேறொன்னு செய்ய முடியாது சார். The IG of prisons is coming tomorrow. Let's all be very alert. Yes, sir. Arun, congratulations. என் கல்யாண தேதியை கேட்டு நீங்களாம் சந்தோஷப்படுறீங்க. ஆனா நான் சந்தோஷப்படுறதுக்கு அதுல எதுவும் இருக்கிறதா எனக்கு படல. ஒரு நாள் வந்தாலும் உங்ககூட தான் வாழணும்னு நினைக்கிறாளே அவதான் பொண்ணு. Cheer up, man. Thank you, sir. Come on, let's go. அருண், ரொம்ப சந்தோஷம்ப்பா. வர வெள்ளிக்கிழமை என்னை தூக்கில் போட போறாங்க. மாரி, என்னால என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு உன் குழந்தைய நான் காப்பாத்துறேன். நீ சொன்னதை செஞ்சே ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்தல, ஞாபகப்படுத்த. உங்களை என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. சந்தோஷமா இருங்க. எத்தனை நாளைக்குன்னு கூட சொல்லிடுங்க மேடம். அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கீங்க. அம்மாவா இருந்து மனப்பூர்வமா தீர்க்க சுமங்கலியா இருன்னு வாழ்த்துங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. Sorry, I'm late. Hello. Congratulations, Mr. Arun. Shanti.
கடைசி வரைக்கும் போராடி அருணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வெல் டன் டாக்டர். மாரியோட குழந்தை சிகிச்சை நிதிக்கான என் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம சூப்பரண்ட் அம்மா எப்படியும் பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம வீட்டுக்காரியமா பெர்மிஷனே வாங்கிடுங்க. ஆமா, நிகழ்ச்சி என்னைக்கு வச்சுக்கலாம்? ஏப்ரல் 12ஆம் தேதி வச்சுக்கலாம் டாக்டர். அருண் ஞாபகம் இருக்கு மேடம், ஏப்ரல் 13ஆம் தேதி விடிய காலையில என்ன தூக்கில போட போறீங்க, அதானே சொல்ல வந்தீங்க? சாகரத்துக்கு முன்னாள் ஒரு நல்ல காரியத்துக்காக பாடின திருப்தியோட போகலாம் தான் டாக்டர். அருணோட கடைசி நிகழ்ச்சியின் விளம்பரம் பண்ணுங்க. ஏன்னா சிகிச்சைக்கு போதுமான வசூல் ஆகணும் இல்லையா? அருண் எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு, நீங்க என் மகனா இருந்திருக்க கூடாதான்னு நினைக்க தோணுது. தாய்ப்பாசத்தை சின்ன வயசுலயே இழந்துட்டேனா, ஒரு பெண்ணோட அன்பையும் அரவணைப்பையும் இன்னைக்கு தான் பாக்குறேன். இந்த தனிமைக்காக எவ்வளவு நாள் போராடி இருக்கேன் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே உன்னை வெறுத்து ஒதுக்குனேன். ஏன், உன் மனசுல எந்த ஆசையும் ஏற்படக்கூடாதுன்னு. ஆனா விதி நம்மள ஒண்ணு சேர்த்துருச்சு. விதி இல்ல, மதி. நான் நிலவ சொல்றேன், அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நீங்க பாடலைன்னா என் பணத்துக்கு பால் வார்த்த 10 நாள் ஆயிருக்கும். பால் சாப்பிடுங்க. பாத்து பாத்து அறுத்துக்கு போறேன், கையை அறுத்துக்கு போறேன்னு சொன்னேன். என்ன சென்டிமெண்டல் ஆயிட்டியா? நானே எடுத்துக்கிறேன் என் தாலிய. சாந்தி, என்ன எதுக்காக கத்தியால குத்துன? சொல்லு, இப்பவாது சொல்லு. ஜெயில இருக்கிற என்ன துரத்தி துரத்தி வந்து வெவ்வேறு வேஷம் போட்டு காதலிக்கிறதா நடிச்சு கல்யாணம்ங்கிற நாடகமாடி இப்போ கத்தியால குத்துனியே? ஏ, நான் நடிச்சேன், நாடகமான மறுக்கல. உன்னை சந்திச்சப்பெல்லாம் கையில செண்டோட முகத்துல சிரிப்போட மட்டும் நான் வரல, மனசுல வெறுப்போட கையில கத்தியோட தான் வந்தேன். என் திட்டப்படி உன்னை தீர்த்து கட்ட முடியல. தனியா நீ என் கையில கிடைக்கணும்னு தான் இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்கானலாம் வேஷம் போட்டேன். பைத்தியக்காரி, போலீஸ் பாதுகாப்புல இருக்கிற இந்த கைதிய தொட்டாலே சட்டம் உன்னை சும்மா விடுமா? இப்ப கூட எஸ்பி வந்து கதவை தட்டினப்போ உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரமா இருக்கும்? உன்னை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய இந்த நாடே சந்திச்சிருக்காது. உன்னை விடவா, ஈவருக்கு இல்லாம என் அண்ணனை மாடி மேல இருந்து தள்ளி விட்டு கொன்னியே, அது நம்பிக்கை துரோகம்ல?
ஆனந்த் உன் அண்ணனா தெரிஞ்சிருந்தா கொன்னிருக்க மாட்டேன்னு சொல்ல வரியா சாந்தி நான் சொல்றத கேளு ஆனந்த நான் கொல்லலம்மா அநியாயமா அந்த பழிய நான் சுமந்துகிட்டு இருக்கேன் இந்த நாட்டுல இருக்கிற போலீஸ் போட்டு ஜட்ஜு சட்ட சாட்சி எல்லாமே பொய்ங்கிறியா சாட்சிகளை மட்டும் சரியா ஜோடிச்சுட்டா ஹரிச்சந்திரனு கூட ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துடலாமா விட்ட குறை தொட்ட குறையா இப்ப நீ எனக்கு மனைவி ஆயிட்ட இனிமே நமக்குள்ள ரகசியங்களே இருக்க கூடாது அதனால நடந்தத சொல்லிடுறேன் நானும் உங்க அண்ணன் ஆனந்த் பாபுவும் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ட்ரூப்ல நான் பாடுவேன் அவன் ஆடுவான் அன்னைக்கு நியூ இயர் ஈவ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எங்கள் குழுவின் இசை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்கள் குழுவினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் Now comes Mr. Arun the great singer Next dancing delight disco இளவரசன் ஆனந்த் பாபு Dear friends, வாழ்க்கையில வெற்றி கண்ட ஒவ்வொரு ஆணின் பின்னாலேயும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்றதுண்டு எங்கள் குழுவின் தலைவர் திரு சங்கரின் வெற்றிக்கு பின்னணியாக இருக்கும் திருமதி அமுதா சங்கர் Now the program starts with your favorite disco number. என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் ஏனோ நெஞ்சம் தனநன தனநன பாடும் போது தனநன தானே கொஞ்சம் தனநன தனநன சோகம் போகும் தனநன என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் கனவு என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் ஏனோ நெஞ்சம் தனநன தனநன பாடும் போது தனநன கொஞ்சம் தனநன தனநன சோகம் போகும் தனநன என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்
தொடர்கதையோ என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் ஏனோ நெஞ்சு தனன தனன பாடும் போது தன்னன்ன கொஞ்சம் தன தன சோகம் போகும் தன்ன என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் ஏனோ நெஞ்சம் தனன தனன பாடும் போது தனன கொஞ்சம் தனன தனன சோகம் போகும் தன்ன என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் வாணிமுகத்துல வாட்டம் தெரியுது ராணி முகத்துல ரசிப்பையே காணோம் செண்பகத்துக்கோ சிரிப்பே வரல வாணி ராணி சொல்லுங்கம்மா ஸ்டாப் இட் அருண் என்னம்மா திடீர்னு இவ்வளவு சீரியஸ் சொல்லுங்க லூசிய நாலு நாளா காணோம் இவ்வளவுதானா அவ என்ன சின்ன பாப்பாவா மிட்டாயை காட்டி கூட்டிட்டு போறதுக்கு முதலாளி லூசிய யாரோ ஒரு பெரும் புள்ளியோட கார்ல ஏத்திச்சாரு வாட் அவ சொல்றவங்களோட போகணும் சொல்றதெல்லாம் செய்யணும் ரூப விட்டு நின்னுடுவோன்னு சொல்லுங்க அதுதான் முடியலையே ஏன் எங்களை மிரட்டி கண்டவனோட எல்லாம் ஜாலியா இருக்க வச்சு போட்டோ எடுத்திருக்காரு மை காட் அத காட்டி பிளாக்மெயில் பண்றாரா உங்களை அண்ண மாதிரி நினைச்சு கேக்குறேன் நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் ப்ளீஸ் அருண் எனக்கு சித்திர மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க இந்த நிலையில கல்யாணம் காட்சி இது எல்லாமே பெரும் கனவா போயிடும் ஆல்ரைட் சங்கர் சார் நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டில் பாம்பே போகிறார் அவர் இல்லாத நேரத்தில் நாம் அவர் வீட்டுக்கு போய் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆனந்த் இப்போ எங்கே இருப்பான் வாவ்
வா அருண் வா. லைட்ஸ் ஆஃப். வண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ். இதை வச்சு எல்லாரையும் வசியம் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சங்கர் தான்டா. அவரால் தான் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. சங்கரா? அவர் நம்மளை வச்சு சம்பாதிக்கிறார். அவரை தியாகி ஆக்கிட்டாத. டேய் யாரை பத்தி வேணாலும் சொல்லு, அவரை பத்தி மட்டும் அவதூறு பேசாத. அந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நம்ம ட்ரூப்பில் இருக்கிற இந்த டான்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரையும் வர சொல்லி அவங்கள மிரட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான். பாவம் இந்த பொண்ணுங்க, மானத்தை விற்று பழைக்க தயாரா இல்லை. அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? சங்கர் ரூம்ல அந்த அக்ரிமெண்ட்ஸும் சில அசிங்கமான போட்டோகிராஃப்ஸும் இருக்கு. நாம போய் எப்படியாவது அதை எடுத்துட்டு வந்துடும்டா. திருடலாங்கிறியா? அந்த சங்கர் செய்யற அயோக்கியத்தனத்துக்கு முன்னால இது ஒண்ணு தப்பில்லைன்னு தான் தோணுது. டேய் அருண், எங்க அப்பா எக்கச்சக்கமா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஊதாரத்தனமா செலவழிச்சா கூட மூணு நாள் தலைமுறைக்கு தேரும். என் லட்சியம் எல்லாம் உலகமே போட்ட அளவுக்கு ஒரு பெரிய டான்ஸர் ஆகணுங்கிறது தான். அந்த லட்சியத்தை குறுக்க எதுவுமே நிக்க கூடாதுதான். என் ஒரே தங்கச்சியை கூட சிங்கப்பூர்ல படிக்க வைக்கிறேன். சங்கர் சாருக்கு எதிராக என்னால் எதுவுமே செய்ய முடியாதுரா. எனக்கு வர்ற ஆத்திரத்தில் உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம் போல. அருண், எங்களுக்காக உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், வாங்க போலாம். இவங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாத்தையும் விட உனக்கு சங்கர் பெருசா போயிட்டானா? ஆமாண்டா, உங்க திட்டத்தெல்லாம் இப்பவே நான் அவர்கிட்ட சொல்லிடலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்காக பேசாம இருக்கேன். இல்லைன்னா நீங்க எல்லாம் கம்பி எண்ண வேண்டி வரும். எதுவா இருந்தாலும் சமாளிக்கிற துணிச்சலோட தான் வந்திருக்கேன். உன்ன மாதிரி பயந்தாங்குழி இல்லடா. வாங்க போலாம். ஹலோ ஆனந்த் பாபு, ஐயா சங்கர் சார் வர சொன்னாரா? இன்னைக்கு ராத்திரி பாம்பே போறதா சொன்னாரே. சரி, 8 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். வந்துடுறேன். தேங்க்யூ. சார், ஐ அம் சாரி மேடம், சார் கூப்பிட்டதா போன் வந்தது. இங்க இருப்பாருன்னு வந்துட்டேன். சார் கூப்பிட்டதா வரணுமா? மனசுல ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும். மறைமுகமா அதை உங்ககிட்ட சொல்லியும் பார்த்துட்டேன். காதல் காணிக்கையா செயின் கொடுத்த போவது இந்த அமுதாவை பத்தி புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். மேடம், நான் பாஸ் மேல வச்சிருக்கிறத விட உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதை கெடுத்துறதுங்க ப்ளீஸ். மரியாதையோட மனசையும் கொடுக்கத்தானே கூப்பிட்டுருக்கேன். கம் ஆன் டார்லிங். இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்லை. பாம்பே போறீங்க? ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. எனக்கு
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எந்த டான்சர்களோட மானத்தை காப்பாத்த நான் முயற்சி எடுத்துக்கிட்டேனோ அவங்களே நான் குற்றவாளின்னு கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டாங்க. நான் பால்கனிலேருந்து எட்டி பார்த்ததை வச்சு ஆனந்த நான் தான் தள்ளினதா டான்சர்ஸ் எல்லாம் சாட்சி சொல்லிட்டாங்க. கொலகார சங்கர் நான் ஆனந்த தள்ளி விட்டதை கண்ணால பார்த்ததா சாட்சி சொல்லிட்டான். சட்டத்துக்கு சாட்சி முக்கியம், உனக்கு சத்தியம் முக்கியம்னு தான் இப்ப கூட இதை சொல்றேன். இப்ப கூட நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தூக்கு கைத்துல தொங்குறத விட தாலி கட்டினவ கையாலேயே சாகிறது மேல் இல்லையா? கமான் கில் மீ. தீர்ப்புமா அதை திருத்தி எழுத யாராலையும் முடியாது. உங்களை ஒரு குற்றவாளியா நினைச்சப்போ இந்த தாலி எனக்கு அற்பமா தெரிஞ்சது. நீங்க நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தாலில பல அர்த்தங்கள் புரியுது. உங்களை காப்பாத்துறதுக்காக தவம் இருக்க கூட நான் தயாராயிட்டேன். வாப்பா மறுபடியும் வந்துட்டியா? இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும், மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு. ரொம்ப அர்க்காத போ. ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் யாரு ரிலீஸ் ஆகலையே. என்னண்ணா ரிலீஸ போய் பாவன்ற? வெளியில போய் பார்த்தா தெரியும்டா அது அதுக்கும் கியூ. இங்க உங்களுக்கு மணி அடிச்சா சோறு. போய் இல்ல கற்பூரத்தை கட்டும்போது மணி அடிக்கிறாங்களே அது எதுக்குண்ணே? அட முட்டாள அது ஃபயர். சின்ன தீ சின்ன மணி அடிக்கிறாங்க. இதே வீடு பத்தி எறியும் போது பெரிய தீ பெரிய மணி ஃபயர் சர்வீஸ் அடிப்பாங்க. ஏண்டா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லண்ணே? பின்ன வேலூர் ஜெயிலியா? அண்ணே நீங்க உள்ள வரீங்க, நாளைக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆகி நான் வெளியே போறேன். இப்படி மாத்தி மாத்தி ரிலீஸ் ஆகி ஏன் ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? டேய் செந்தில், இப்படி சில்லற தப்பா பண்ணாம நிரந்தரமா இங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாவது பெரிய தப்பா பண்ணிட்டு வா. ஏண்டா முயற்சி பண்றேன் அண்ணே. ஏண்டா நம்ம எல்லாம் சேல்ஸ் இணையதான் பேரன்ஷிப். உங்க அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஆமா நீயும் நானும் கர்ம வீரர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவே ஜெயிலுக்கு வந்திருக்கோம். போடா நீ ஒரு முடிச்சவிக்கு நான் ஒரு மொல்ல மாறி. இந்த சந்திப்பு வெளியில வேற தொடரணுமா? ஏய் என்ன ஜெயில பார்த்ததாகவோ எங்கிட்ட பேசினதாகவோ அங்க காட்டிக்கிட்டே உன் தோலை உரிச்சு போடுவேன். உங்களை மறக்கவே முடியாதுண்ணே. என்ன பேச்சு என்ன தத்துவம்? உங்க அட்ரஸ் சொல்லுங்கண்ணே. ரொம்ப கெஞ்சி கேக்குறான் குடையா. இதுல ரெக்கமெண்டேஷன் வேற. சரி நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்கிக்க. பாலாஜி கேரா பெருமாள் 420 மதுரை வீரன் தெரு மெட்ராஸ் 42. நல்லாவே சமையல் பண்றீங்க. சந்தோஷம். ஆமா இந்த வீட்டை எப்ப கட்டினீங்க? இப்பதான் சமீப காலத்துல. இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா? ஆமா. ஆஹா.
இந்த ஈச்சல் எல்லாம் எங்க வாங்குனது? கடையில தான். ஆஹா. சுச்சி புதுசா பழசா? புதுசு தான். பழுப்பு எரியுதே? சுச்சி போட்டிருக்கிறேன். ஆ, பளிச்சு எரியுதே? புதுசா? இப்ப சமீப காலத்துல வாங்குனதாங்க. அப்ப சரி. என்னதான் இருந்தாலும் அண்ணே இவ்வளவு ஜாமங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூடாது. எனக்கே வெக்கமா இருக்கு. தம்பி, உங்களை மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய அவன் எனக்கு பிறந்திருந்தான்னா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்துகிட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. குட் மார்னிங் சார். பாலாஜி, உங்க அப்பா உன்ன பார்க்க வந்திருக்காரு, போய் பாரு. போன வாரம் தானே வந்து பாத்துட்டு போனாரு. அதுக்குள்ள என்ன? அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்க இருக்கிறேன். ஏன் அவர் உள்ள விடுறீங்க? வந்துட்டாரு, போய் பாத்துறேன்ப்பா. என்ன நைனா இந்த கோலத்துல வந்திருக்கேன்? பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டியா? என்ன பொண்ண மகனா பெத்ததுக்கு வேற எப்ப வர முடியும்? நீ ஜெயிலுக்கு வந்தீங்கன்னா ஓ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர வேண்டியதாண்டா. உனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறவனுக்கு நீ எதுக்கு நான் நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? யாரு அந்த அடுப்பு வாயினா? ஆமாடா, உனக்கு தெரிஞ்சவனு சொல்லிட்டு நம்ம வீட்டுல நாலு நாள் டேரா போட்டான். அடே, நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா. என்ன துண்டா பாக்குறியா? இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டான். டவுசருக்கு உருவாஞ்சூருக்கு வச்சு நான் கட்டியிருந்தேன், உருவிக்கிட்டு போயிருப்பான்டா. நல்ல வேலை படுமுடிச்சு போட்டு கட்டியிருந்தேன், தப்பிச்சு. அடுத்த வாரம் நான் வெளியே வந்து அவனை கவனிச்சுக்கிறேன். அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நடக்கிற எல்லாத்துக்குமே கடவுள் தான் மக்காரன். நியாயமா பார்த்தா நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அதனாலதான் அவரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, சின்ன வயசுலயே உனக்கு கடவுள் பக்தி எல்லாம் இருக்கா? வெரி குட். அம்மா, அருண் எங்க? நீ வந்திருக்கலையா? வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? கோவிலுக்கா? வெளியே நம்ம ஜீப் இருக்கு, அதுலயே போயிட்டு வந்துடலாம். இல்ல, என் கார்லயே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். சரி. மேடம், எல்லாம் உங்க பாதுகாப்பு காத்தா? கோயிலுக்கு போகும்போது கூட போலீஸா? கோவிலுக்கு உங்களை போக அனுமதிச்சது என்னோட மனிதாபிமானம். கூடவே போலீஸ் அனுப்புறது என்னோட கடமை. புரியுதுல்ல? போயிட்டு சீக்கிரமா வாங்க. வரோம். சாமி கிட்ட என்ன வேண்டிட்ட? என் தாலி நிலைக்கணும்னு தான். சாமி கிட்ட வேண்டிட்டதெல்லாம் சரி, ஜட்ஜோட தீர்ப்பு வேறையாச்சே. அம்மா, சின்ன பொண்ணு, உன் டிரைவிங்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் வண்டி ஓட்டறேன். ஓகே. ஹலோ, புதுசா கட்டின பொண்டாட்டி புளி போட்டு தேய்ச்ச பித்தள குடம் மாதிரி பக்கத்துல இருக்காங்க. சும்மா ஜாலியா ஒரு பாட்டு பாடுங்க. பாடுங்க சார், ப்ளீஸ். அருண், பாடுங்க. பாடுங்க ப்ளீஸ். ரொம்ப நாளாச்சு உங்க பாட்டை கேட்டு. சினிமால வர மாதிரி ஒரு டுவெட் பாட்டு பாடுங்க. கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும்ல? மம்முதராசன் மையல தேடுது, மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசன்.
மானே தேனே கட்டிப்புடி அடமாமே தோழ தொட்டுக்கடி I'm Leela Chaudhary.
கனெக்ட் மீட் ஐஜி. என்னங்க என் அண்ணன் யாரையாவது காதலிச்சாரா? ஏன் இந்த நேரத்துல இப்படி ஒரு கேள்வி? இத பாருங்க, என் அண்ணன் பெட்டியை தற்செயலா பார்த்தப்போ இது எனக்கு கிடைச்சது. LOVE லவ். அதோட காதல் காணிக்கைன்னு ஒரு லெட்டர் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? என் அண்ணனுக்கு இத யார் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க? இந்த நேரத்துல இது தேவையா? என்னங்க இது? சாந்தி வேணுங்களே. हेलो गुड मॉर्निंग நல்ல தூக்கமா? காலங்கத்தல எங்க போயிட்ட நீ? எங்க இருந்து பேசுற? கீழே ஹால்ல இருந்து தான் பேசுறேன். நீங்க பிரசன்ட் பண்ண புது புடவை தான் கட்டிட்டு இருக்கேன். இனிமே உங்களுக்கு பிடிச்ச புடவை தான் நான் கட்டிப்பேன். ஓகே. பத்து நாளைக்கு தானே கலர் போடவே, அப்புறம் வெள்ளை போடவே தானே? நோ, என் தாலியை காப்பாத்திக்க எனக்கு தெரியும், உங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். பத்தினி தெய்வங்களை போல பட்டினி கிடந்து பிரார்த்தனை செய்ய போறியா? அதெல்லாம் அந்த காலத்து பொண்ணு செய்வா. உங்களை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரேனா இல்லையான்னு பாருங்க. ஆனா அது வரைக்கும் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில போக மட்டும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான்சென்ஸ், என்ன விளையாடுறியா? இந்நேரத்துக்கு சூப்பரண்டாமா வயித்துல நெருப்ப கட்டிட்டு தவிப்பாங்க. நான் இதயத்திலேயே நெருப்ப கொட்டிட்டு இருக்கேன். இது பாருங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேலைக்காரங்க தருவாங்க. இங்க இருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. குட் பை. சாந்தி, சாந்தி. சாந்தி, சாந்தி. நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்குடா? படிக்க பேப்பர், பாக்க டிவி, கேக்க ரேடியோ, இதெல்லாம் உங்களுக்கு தரதுக்கு. திங்க காலையில 8 மணிக்கு டிபன், மதியானம் 1 மணி சாப்பாடு, ராத்திரி 8 மணி டிபன், மணிக்கு ஒரு காபி, முடிஞ்சா ஒரு கோல்ட் ட்ரிங்க். ஓஹோ, இங்கேயும் மணி அடிச்சாதான் சோறு போடுவீங்களா? எத்தனை மணிக்கு கதவு திறப்பீங்க? ஏங்க இது என்ன வேலை? நீங்களே பார்த்து ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஏன் உங்களுக்கு வேலை சொல்ல தெரியாதா? தெரியாது. அது சரி, நீங்க வாங்கிட்டா தான் உங்களுக்கு வேலை தெரியும். இது எங்க வீட்டு பாத்திரம், எனக்கு எல்லாம் வேலை தெரியும். என்ன உங்க வீட்டு பாத்திரமா? அண்ணே அடிக்காதீங்க, 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 ஓடி போய். இதுக்கு தாண்டா ஜெயில எந்த பயலுக்கு அட்ரஸ் கொடுக்க கூடாதுங்கிறது? டான்சர் ஆனந்த் கொலை வழக்குல தூக்கு தண்டனை அடைஞ்ச அருண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காவா? என்னோட 25 வருஷ வக்கீல் தொழில்ல நான் தோத்து போனது அந்த ஒரு கேஸ்ல தான்மா. ஆமா, அருணுக்கு நீ என்ன பண்ணும்? அருணோட மனைவி, ஆனந்தோட தங்கச்சி. என் பேர் சாந்தி. ஓ, நீதான் அந்த பொண்ணா? இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கேமா? நீங்க என்னோட ஒத்துழைச்சா என் மாங்கல்யம் நிலைக்கும். நான் ஒத்துழைச்சு என்னமா பண்றது? பகவான் ஒத்துழைக்கலையே. ஆரம்பத்திலிருந்தே இந்த பையன் அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு என் மனசுல பட்டுண்டே இருந்தது. என்ன பண்றது? சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் கூடி ஒன்னா சேர்ந்து அவனுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டாங்களே. அதாவது அருணுக்கு எதிரா சாட்சி சொன்ன அந்த மூணு பொண்ணுகளும் அவர் என் அண்ணனை தள்ளி விட்டத பாக்கல.
அருண் எட்டி பார்த்தத வச்சு அவர்தான் தள்ளி இருப்பாருங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நான் சொல்றேன். கான்ட்ராக்டர் சங்கர் வீட்டுல கொலை நடந்திருக்கு, அதுவும் இத பார்த்ததாக சங்கரே சாட்சி சொல்லிருக்காரே. சங்கரே கொலை பண்ணிட்டு பழி அருண் மேல போட்டுட்டாருன்னு நான் சொல்றேன். பகையோ விரோதமோ இருந்ததா கோர்ட்ல நிரூபிக்க முடியல. ஆனந்த் கொலை செய்யப்பட்டதுனால சங்கர் தன்னுடைய பிசினஸ் வேற பாதிக்கப்பட்டிருக்கு. கொலை நடந்த இடத்துல வேற யாராவது நாலாவது மனுஷனும் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருந்து ஓடி மறைஞ்சதை பார்த்ததா அருண் சொன்னான். பட் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா? காதல் காணிக்கைங்கிற வார்த்தையோட இந்த செயின் எங்க அண்ணன் பெட்டியில இருந்துச்சு. இந்த செயினை கொடுத்தவ நிச்சயமா எங்க அண்ணனோட காதலியா தான் இருக்கணும். I see. This is a new lead. இந்த விஷயம் கோர்ட்டுக்கே வரலையேமா? பாப்பா நல்ல வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்கன்னு நான் விசாரிக்கிறேன். என் அண்ணனுக்கு அந்த மாதிரி காதலி யாராவது இருந்திருப்பாங்களா சார்? நோனோ, எங்களுக்கு தெரிஞ்சு ஆனந்த் யாரையும் காதலிக்கல. இந்த காதல் கல்யாணம் எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. லூசின்னு ஒருத்தி உங்க ட்ரூப்ல அவ டேனியல்ங்கிற ட்ரம்மரை கல்யாணம் பண்ணிட்டு பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டா. செண்பகம்னு அவ அடையாறுல சாந்தி நகர்ல தான் இருக்கா. அவகிட்ட கேட்டு பாருங்களேன். என்ன, ஆனந்துக்கு காதலியா? நோனோ, அப்படி ஒரு காதல் இருந்திருந்தா எங்களுக்கு தெரியாம இருக்காது. அருணுக்கும் ஆனந்துக்கும் கொலை செய்யற அளவுக்கு விரோதம் இருந்ததா? சேச்சே, ஆனந்தோட பாப்புலாரிட்டில அருணுக்கு பராம இருக்கலாம், பட் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க கோர்ட்லயும் சொல்லுவீங்களே? நிச்சயமா, எங்களுக்காக அருண் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவருக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கோம். தேங்க்யூ. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். உங்க அஜாக்கிரதையால டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பெரிய கெட்ட பேர். I'm sorry sir. I'm very sorry. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. No, it's a planned escape. Mr. Ashok, திட்டம் போட்டு அவனை தப்பிக்க வச்சிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்க்கு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கீங்க. Sir, you're mistaken. அவனை தப்பிக்க வைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே. அப்படி இருந்திருந்தா இவ்வளவு பெரிய ரிஸ்க் என் சொந்த பொறுப்புல நான் எடுத்துட்டே இருக்க மாட்டேனே sir. No, no. சட்டத்தை எப்படி ஏமாத்துறதுன்னு திட்டம் போட்டிருக்கீங்க. அதுக்கு காரணம் அந்த அருண் உங்க மகன். What do you mean? மிஸ்டர் அசோக், அந்த ஃபைல கொடுங்க. Yes sir. Thank you. 20 வருஷத்துக்கு முன்னால பெங்களூர் பக்கத்துல காணாம போன அவங்க மகன், அவன் தான் அந்த தூக்கு தண்டனை கைதி அருண். இதை நீங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டீங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தீங்க. உங்க மகனை பார்த்தீங்க, அவனை பாட சொல்லி கேட்டு உருகினீங்க. அவனுக்கு பெண் பார்த்து கல்யாணங்கிற நாடகம் வேற நடத்தினீங்க. தூக்கு தண்டனைக்கு 10 நாளைக்கு முன்னால அவனை தப்ப விட்டீங்க. இதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு மிஸ்ஸஸ் சௌத்ரி. ஓ காட், ஓ காட், அருண், அருண் என் மகனா? காணாம போன மகன் கிடைச்சிட்டானு சந்தோஷப்படுறதா? இல்ல, அவன் காணாம போனவனாவே இருந்திருக்க கூடாதான் வருத்தப்படுறதா? I'm sorry. Mrs. Chaudhary, I have to proceed with departmental action. Sir, நான் எந்த தண்டனையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா அருண் என்னோட மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவரை வேணும்னே தப்பிக்க விட்டேங்கிற பழிய மாத்திரம் நான் ஏத்துக்க தயாரா இல்ல. ப்ளீஸ், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. ரொம்ப குழம்பு போயிருக்கு. மிஸ்ஸஸ் சௌத்ரி, அந்த கைதியை ஒப்படைக்கிறது மூலமா தான் நீங்க உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை பொய்யாக்க முடியும். Sorry. Sir. There is no other go. You may go now.
இது எவன் காரோ தெரியாது, காருக்கு மேல கடையை வேற பரப்பிட்டேன், இத வாங்குறதுக்கு ஒருத்தனை கூட காணமே. போறேன் போறதும் வர்றதும் எல்லாம் அவன் செயல். இவ்வளவு சம்பாரிச்சிட்டீங்க, நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இன்னும் அதை பத்தி நான் சிந்திக்கவே இல்ல. ஏன்? திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது, அத நம்மளா முடிவு பண்ணிட்டா எப்படி? ஏன் நாய கூப்பிடுறீங்க? நீங்க ஒண்ணு என்ன தத்துவம் பேசுறீங்க? நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. இருக்க வேண்டிய இடமெல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன், இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய வருங்கால மனைவியோட மனசுல தான். உங்க வருங்கால மனைவிய நீங்க செலக்ட் பண்ணியாச்சா? ஓ யாரு சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களா? இல்ல. தொட்டா? இல்ல. டச் பண்ணா? இல்ல. டச்சிங் 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 கண்ணியில மாட்டுதடா கானாங்குருவி வெள்ள கானாங்குருவி. உன் காதலை பிரிக்க நான் ஒண்ணும் பழைய காலத்து அப்ப இல்லம்மா. உன் காதலை யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா? அப்பா அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா, என் மேல உயிரையே வச்சிருக்காரு. நானும் அவரை பாருமா, சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவனை நேர்ல பார்த்து சில கேள்வியெல்லாம் நான் கேட்க வேண்டாமா? அப்பா அவரே வந்துட்டாரு. நீயா? 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 நீங்களா? 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 என்ன பச்சையா இருக்கிறான்? தஞ்சாவூர் ஜில்லாவா? என்ன கோப்பா காக்கியா இருக்காரு, காக்கி நாடாவா? யூ வாண்ட் சிகரெட்? சிக். என்ன இப்படி அடிச்சுக்கிறான்? 10 இயர்ஸ் ஓல்ட். பத்து வருஷமா இதையே போட்டுக்கிட்டு இருக்கியா? யா. அப்பா இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? போயும் போயும் ஜெயில் கைதியை காதலிச்சிட்டியமா? கைதியா? சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறானே யார் இவனா? பர்மா பசார்ல இதெல்லாம் வாங்கி அந்த சிங்கப்பூர்னு சொல்றாமா? பர்மா பஜாரோ பாண்டி பஜாரோ எப்படி உன சம்பாதிக்கிறல்ல? உன் பொண்ணு இல்லன்னா எத்தனையோ பொண்ணு. அப்பா அவர் என்ன? என்னமா? டச் பண்ணிட்டாருப்பா. டச் பண்ணா என்னமா? பஸ்ல கோயில டச் பண்ணலையா? போனா போது விடு. இது வேற டச் பா. ஆமா இது கொஞ்சம் விவகாரமான டச். மாப்பிள்ள விடியா கைய வாங்க. மாப்பிள்ள ஜெயிலுக்கு போனவன் திருந்தறது இல்லையா, சம்பாதிக்கிறது இல்லையா? சம்பாதிப்ப சம்பாதிப்ப. மாப்பிள்ள நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சம்பாதிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜெயில என்ன என்ன விரட்டு விரட்டுன? இப்ப நீ எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சா தான் உன் பொண்ண கட்டிக்குவேன். என்னமா அது? சல்யூட் அடிச்சிருங்கப்பா. விவகாரமான டச்சு அடபிடிக்காதப்பா. இப்ப அடிக்க போறியா இல்லையா? உள்ள போ. உன் வாடுற புத்திய காட்டுற பாத்தியா? போய் சாப்பிடுங்க மாப்பிள. சாப்பிடுறேன். சோ உங்க வேலையை நீங்க ராஜினாமா பண்றீங்க. மகங்கிற பாசம் கடமைக்கு குறுக்க நிக்குது. மிஸ்ஸஸ் சௌத்ரி, நீங்க ராஜினாமா செய்யறதுனால உங்க கடமையில இருந்து சாமர்த்தியமா தப்பிக்க பாக்குறீங்க. நோ சார், நான் பொறுப்பை உணர்ந்து அதை நிறைவேற்றத்துக் கொண்டான நாளையும் குறிச்சிருக்கேன். என்னோட ராஜினாமா தேதி April 13. அதாவது அருணை நாம தூக்கில போடுறதுக்கு நிச்சயம் பண்ணிருக்க அதே நாள். சோ இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அதுக்குள்ள அருணை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு நிறுத்துறேன் சார். சார் யாரு? அமுதாமா இருக்காங்களா? அம்மா பூஜாரியில இருக்காங்க, வந்துருவாங்க. நீங்க? நான் மிஸ்டர் சங்கரோட பிஏ. உட்காருங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வரேன். வாமா. வணக்கம்மா. வணக்கம்மா. பிரசாத் எடுக்க. மேடம் பாஸ் பாம்பே போறேன்னு சொன்னாரு, ஏர் டிக்கெட் வாங்கியிருக்கேன், கொடுத்துருங்க. ஓகே. சுமங்கலி பூஜை பண்ண போய் எடுத்துக்கமா. நீ யாருன்னு சொல்லலையே. என் பேர் சாந்தி, ஆனந்தோட தங்கச்சி. சிங்கப்பூர்ல படிச்சிட்டு இருந்த சாந்தியா? ஆமா. உங்க அண்ணன் உன்னை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. ஆனந்த் ரொம்ப நல்லவரு, இப்ப நினைச்சா கூட கொலை நடுங்குது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே புரியல. நான் வந்தது எதுக்குன்னா எங்க அண்ணனுக்கு காதலி யாராவது இருந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கத்தான். காதலியா?
காதல் கிதெல்லாம் அவ்வளவு சுலபமா மாட்டிக்கிறவர்ல ஆனந்த். தா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. என் அண்ணன் தா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாருன்னு அமுதாவும் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. அந்த அம்மா பேசினதையும் பழகுனதையும் வச்சு பாக்குறப்போ என் அண்ணன் மேல எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது சார். இருக்கும் அந்த அன்புல அன்பளிப்பா கொடுத்ததுதாமா இந்த செயின். நீங்க என்ன சொல்றீங்க சார்? பாப்பாலால விசாரிச்சேம்மா, அந்த அமுதா சங்கர் தான் இந்த செயினை வாங்கினதாக தெரிய வந்தது. அப்படின்னா கொலை நடந்திருக்கிறது அவளுடைய வீட்டுல, கொலை செஞ்சிருக்கிறது அவளுடைய புருஷன். அதனால நிச்சயமா அவளுக்கும் இந்த கொலையில ஏதோ சம்பந்தம் இருந்தே தீரணும். மிஸ்ஸஸ் சௌத்ரி, என்ன விஷயமா நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு இதுவரைக்கும் என்னால் ஊகிக்க முடியல. வயசாயிருச்சுல்ல. ஜஸ்ட் செகண்ட். இந்த குழந்தை நினைவு இருக்கா பாருங்க. என்ன கேள்வி இது? தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி மாரியோட மகதான இவ, இந்த குழந்தையோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைய சிகிச்சைக்காக அமெரிக்கா அனுப்பணும். அதுக்கு உண்டான நிதியை திரட்டுறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். அதுவும் சீக்கிரமா. புரியலையே டாக்டர். மரணத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் மருத்துவ நிதிக்காக தூக்கு தண்டனை கைதி அருணின் கடைசி நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு விளம்பரம் எல்லா பேப்பர்லயும் நீங்க கொடுக்கணும். மிஸ்ஸஸ் சௌத்ரி, அருண் அவன் தப்பிச்சுட்டானே தானே யோசிக்கிறீங்க? டோன்ட் வரி, உங்க பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தா அவன் கண்டிப்பா வருவான். அதாவது அவனை கைது செய்யறதுக்கு என்ன நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். உண்மையும் அதுதான். ஆனா விளம்பரத்தை பார்த்தும் அருண் வரலன்னா உங்க திட்டம் தோல்விதானே? அவன் வருவான். உங்க விளம்பரத்தை பார்த்த அப்புறம் அவன் கண்டிப்பா உங்களை தேடிக்கிட்டு வருவான். அவன் எனக்கு நல்லா தெரியும். குழந்தையிலிருந்து. ஓ, இப்படி ஒரு வலை விரிச்சு ஒரு தாய் இன்னும் பார்க்காம சொந்த மகனையே தூக்கு கணப்ப துடிக்கிறது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அவனை என் ஜாமீன்லயே வெளியே கொண்டு போய் அவனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சதுக்கு எம் முகத்திலேயே கரிய தேய்ச்சிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டானே, அது மாத்திரம் நம்பிக்கை துரோகம் இல்லையா டாக்டர்? டாக்டர், எனக்கு என் பிள்ளைங்கிற பாசத்தை விட என் கடமைதான் முக்கியம். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஐஜி முன்னால கொண்டு போய் நிறுத்தினாதா இந்த எஸ்பி லீலா சௌத்ரி தூங்குவா. அதுக்கப்புறம் அருணுடைய அம்மா லீலா சௌத்ரிக்கு தூக்கம் இருக்குமா? அத பத்தி நான் கவலைப்படல. இந்த உத்தியோகத்துல சில இழப்புகள் தவிர்க்க முடியாதது. ஆனா இந்த யூனிஃபார்முக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. கடைசியில உங்க போலீஸ் புத்தியை காட்டிட்டீங்களே மிஸ்ஸஸ் சௌத்ரி. எனிவே, நான் இதுக்கு மறுத்துட்டா? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க உதவி செய்ய மறுத்தீங்கன்னா அந்த கைதியை ஒளிச்சு வச்சிருக்கிறதே நீங்க தான். உங்க மேலேயே ஒரு கேஸ் ஜோடனை பண்ண வேண்டி வரும். மிரட்டுறீங்களா? ஒரு வகையில அப்படித்தான். லுக் டாக்டர், இதனால நீங்க இழக்க போறது ஒண்ணு இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தின புண்ணியமாவது உங்களுக்கு மிஞ்சும். பாவ புண்ணியத்தை பத்தி ஒரு ஜெயில் அதிகாரி கிட்ட தான் டாக்டர் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், ஒரு தாயங்கிற விதத்துல உங்க மேல நான் பரிதாபப்படுறேன். லீலா சௌத்ரி இருக்காங்களா? ஸ்பீக்கிங். நான் சாந்தி பேசுறேன். என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டீங்க? நானும் அதையே தான் கேட்க விரும்புறேன். எதை சொல்ற? அருண் எங்க இருக்காருன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கிறப்போ அருணோட கடைசி நிகழ்ச்சின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களே, அவரை பிடிக்க வலை விரிக்கிறீங்களா? அது சரி, நீ இப்ப எங்கன்னு பேசுற? இந்த கேள்விக்கு கூட பதில் சொல்வேன்னு எதிர்பார்க்கறீங்களா? நீ சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? அவனை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். இத சவாலா சொல்றீங்களா இல்ல சாதாரணமா சொல்றீங்களா? சவாலா தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன்.
அவனை கண்டுபிடிச்சு எப்படியும் சொன்ன தேதியில தூக்கல போடத்தான் போறேன். நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுறீங்களே, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. பெத்த மகனை தூக்கல போடுறதுக்கு நீங்க காட்டுற துடிப்பு இருக்க. அத்த தாய் பாசத்துக்காக உங்களுக்கு ஒரு சிலையே வைக்கலாம். டிபார்ட்மெண்டோட ஆத்திரத்தை அனாவசியமா விலக்கி வாங்காம உன் புருஷனை கொண்டு வந்து சரண்டர் பண்ணிடு. இல்லைன்னா இந்த காலை உடனடியா ட்ரேஸ் பண்ண சொல்லு சீக்கிரமா. ஹலோ ஹலோ, சவால் விட்டீங்க, இப்ப சவடால் விடுறீங்களா? கொள்ளி வைக்க மகன் பிறக்கலேன்னு தவிக்கிற தாய்மார பாத்திருக்கேன், கேட்டிருக்கேன். தம் மகனுக்கே கொள்ளி வைக்க துடிக்கிற தாய இப்பதான் பாக்குறேன். உடுப்புக்கு கொடுக்கற மரியாதையை கூட உறவுக்கு கொடுக்க மறந்துட்டீங்க. உணர்ச்சிக்கு கொடுக்கற மதிப்ப கூட நீ உண்மைக்கு கொடுக்க மறுக்கிற. ஒரு நாள் அவன் கூட வாழ்ந்தாலே போதும், அந்த நினைப்புலயே காலமெல்லாம் ஓட்டிடுவேன் அப்படி இப்படின்னு அன்னைக்கு பேசினேன். இன்னைக்கு என்னடான்னா காலமெல்லாம் அவன் கூட வாழ்ந்துடணும்னு பேராசப்படுறியே. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு சொல்ற இந்த மண்ல பிறந்த சாதாரண பெண் தானா? எமனோட போராடி புருஷன் உயிரை மீட்ட சாவித்திரி இல்லத்த நான் வெறும் சாந்திதான். இவளுக்கு உண்மையோட போராடி கோர்ட்ல வாதாடி புருஷன் உயிரை மீட்கத்தான் தெரியும். நீங்க நினைக்கிறீங்க அவர் கழுத்துக்கு வர்ற நாலாவது முடிச்ச தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வித்தியாசம். விதியோட நாம ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்கோம். ஹலோ சாந்தி, ஹலோ. இனிமே லாஜிக்கலா வரமாட்டான், ரொம்ப பயமா இருக்கு. அவர் போனது போன் பண்றேன், வீட்டுக்கே வந்துரு. May I come in? Yes. Excuse me. I'm Shanti, dancer Anandoda's sister. Oh. Amuda sonna neenga veettukku vandirundinga nu. Na unga kitta konja pesanum. I am busy. Na Bombay porathukulla files ellam paakka vendirukku. Next week vandinga na? No, enakku ippave pesiyaganum. Yes, sit down. Thank you. Proceed. என் அண்ணனை உங்க வீட்டு மாடியிலேருந்து தள்ளி விட்டு சாகடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்ல, பத்திரிக்கை படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்தாச்சு. நோ, குற்றவாளி தப்பிச்சிட்டான். அருண் தப்பிச்சிட்டான்னு பேப்பர்ல படிச்சேன். நான் சொன்னது உண்மையான குற்றவாளி தண்டனையிலிருந்து தப்பிச்சிட்டான்னு. அருண் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், ஆனா நிரபராதி. போர்ட்டல குற்றம் நிரூபிக்கப்பட்டாச்சு. சாமர்த்தியமா சாட்சிகளை தயார் பண்ணி நிரூபிச்சிட்டீங்க. What do you mean? என் அண்ணனை கொன்னதே நீங்க தான். அந்த பழிய அநியாயமா அருண் மேல போட்டுட்டீங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. ஆதாரங்களா? அப்படின்னா நீ போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே? ஏன் இங்க வந்த? நீங்க போற இடம் தூக்கு மேடையா இருக்க கூடாதேங்கிறதுக்காகத்தான். குற்றத்தை ஒத்துக்கிட்டா கொஞ்ச கால ஜெயில் தண்டனையோட போயிடும். நீ ரொம்ப ஓவரா பேசுற. போனா போகுது சின்ன பொண்ணு, அண்ணனை இழந்த ஆத்திரத்துல பேசுறேன்னு விட்டா என்ன சுட்டுடுவீங்களா? சுடுங்க. ஒரு கொலகாரனோட அறைக்கு தன்னந்தனியா இந்த ராத்திரி வேளையில இதெல்லாம் எதிர்பார்க்காமல வந்திருப்பேன். நான் இன்னும் இங்க 10 நிமிஷம் இருந்தேன்னா என் லாயரோட போலீஸும் வந்துருவாங்க. இப்ப சுடுங்க. சுட மாட்டீங்க. தனியா இருக்கும்போது என்ன சுட்டுட்டா
பழைய போட மூணாவது ஆள் இல்லையே மாட்டிப்போமேனு யோசிக்கிறீங்களா? போது நிறுத்தடி. அண்ணன் பெரிய யோகியன் பாஸ்டர். என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுத்த அவனை ஒரு முறைதான் கொலை செய்ய முடிஞ்சதுன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். உங்க பொண்டாட்டியா ஏன் அண்ணன் கைய பிடிச்சு இழுத்தாரா? மகேஷ், ஆனா அதையே நீங்களும் அவங்கள கோர்ட்ல சொல்லல. உங்க உத்தம பத்தினிய ஊரே பார்த்து சிரிச்சிட போதேன்னு பயந்துட்டீங்களா? மிஸ்டர் சங்கர், இந்த செயினை பாருங்க. இது உங்க உத்தம பத்தினி பாபாலால் நகைக்கடையில வாங்கி என் அண்ணனுக்கு பிரசன்ட் பண்ணது. காதல் காணிக்கையா? இதுக்கே ஆத்திரப்பட்டா எப்படி? இன்னொரு உண்மைய சொல்றேன், லிசன். உத்தம பத்தினி அமுதா உங்க பிஏ ரவிக்கு போன் பண்ண போறா. அவன் உங்க வீட்டுக்கு வர போறான். உங்க உத்தம பத்தினியோட உல்லாசமா இருக்க போறான். அவன் கழுத்துல எந்த மாதிரி லவ் டாலர் இருக்கலாம்? இன்னொரு கொலை செய்ய என்ன தூண்டாத. கொல்ல போறது என்னையா இல்ல உங்க உத்தம பத்தினியா? நேர்ல பாக்குற துணிவு உங்களுக்கு இருந்தா இப்பவே என் கூட வாங்க. ஓகே, we will see. புரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு நேரமாச்சு. இன்னும் அருண் வரலையே? எனக்கு நம்பிக்கை இருக்கு, அருண் நிச்சயமா வந்துருவாரு. Come on, quick. வீட்டுக்காரோட நீ அதிகமா தண்ணி அடிப்ப போல இருக்க. எப்பவாவது இந்த மாதிரி அக்கேஷன் கிடைச்சா தானே? என் புருஷன் என் நேரம் வானத்துல பறந்துட்டு பாரு, நீ தண்ணியில மிதந்துட்டு இருக்க. சும்மா கத்தி கலாட்ட பண்ணாதீங்க. உங்க கையால தன்னை பார்த்து கை குடி சிரிக்க போறாங்க. என்னடி சொன்ன? ஒரு கொலை குத்தத்துல உன்னை நான் காப்பாத்திருக்கேன். கொலை செய்யற சூழ்நிலையை உருவாக்கினவளே நீ தானடி. ஆமா, உன் முட்டாள்தனத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திட்டேன். அதை ஏன் இப்ப சொல்றேன்னா, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நிறுத்திடு உன் கதைய. சங்கர், ஆத்திரப்படுறியா? சம்பாதிக்க தெரிஞ்ச உனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியலையே. டேக் இட் ஈஸி. சோரம் போன பொண்டாட்டி கூட ஒரு விதத்துல ஸ்டேட்டஸ் சிம்பல் தான். ஸ்டாப் இட் நான்சென்ஸ். நீ எங்க போற, என்ன பண்ற, யாரோட இருக்கேங்கறத பத்தி எல்லாம் எப்பவாவது நான் கவலைப்பட்டிருக்கேனா? அதே மாதிரிதான் நீ இருக்கணும். என்னடி சொன்ன? உயிரோட விட்டா ஊரு தாங்காது. என்ன ஏதாவது பண்ண, ஆனந்த் கொண்டது நீ தானே, போலீஸ் சொல்லிடுவேன். அதை தாண்டி நானே செய்ய போறேன். தூக்குல தூங்க தயாராகிட்டேன். உன்னையும் கொன்னுட்டு போனா என்ன என்ன ரெண்டு தடவையா தூக்குல போட போறாங்க? விட்டு வைக்க கூடாது. ஒரு பாவத்துக்கு பரிகாரம் தேடிங்க, இன்னொரு பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். என் உயிர் போறதுக்குள்ள அருணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். கமான் டாக்டர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் அருண் பேசுறேன். அருண் எங்க பாருக்க? பக்கத்துல பப்ளிக் பூத்ல இருந்தா பேசுறேன். இங்க ஒரே குழப்பமா இருக்கு, நீ வரலன்னு பெரிய கலாட்டா ஆயிடும். டோன்ட் வரி டாக்டர், நிகழ்ச்சி எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் மெயில் கொடுக்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்துடுறேன். போலீஸே ஏமாத்துற அளவுக்கு புத்திசாலின்னு உன்னை பத்தி நீ ரொம்ப அதிகமாவே நினைச்சிட்டு இருக்க. என்ன பத்தி தப்பா நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்ததுதான் தப்பு, இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன். மிஸ்டர் ஸ்ரீகுமார்,
சந்தோஷமா என்ன கைது செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்த கடைசி சந்தர்ப்பம் இதுதான். தூக்கல போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்தை செய்ய விட்டா அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சேரும். புண்ணியமா? உனக்கு புண்ணியம் பார்த்ததுனாலதான் என் கண்ணியத்தையே சந்தேகப்பட்டுட்டாங்க. அம்மா, வயிற்று சிறையில வச்சு குத்தத்துக்காக பாச விளங்கிட்டு என்ன மறக்க பாக்காத? இல்லம்மா, அம்மாவா இருந்த கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மட்டும்தான் காட்டினீங்க. துணை கூட பாசத்தையோ அன்பையோ காட்டவே இல்லை. எனக்காக கூட வேண்டாம், அந்த குழந்தைக்காக இப்போவாது அந்த தாய்மையை காட்டுங்க பிளீஸ். என்ன என்ன பாட விடுங்க. உயிர்களை நான் தொடுவேன், உதய கீதம் பாடுவேன், ஒலிகளில் பூத்தொடுப்பேன். உலகமெல்லாம் மறந்து போகும், மரணம் கூட இறந்து போகும் குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன், உதய கீதம் பாடுவேன். சிந்தும் கண்ணீர் தீர்த்தமே, தோளில் மாலை மாலையில் தூக்குமேடை காலையில் அழுகின்ற உள்ளங்களே வாழ்க வாழ்கவே உதய கீதம் பாடுவேன், உயிர்களை நான் தொடுவேன். உலகமெல்லாம் மறந்து போகும், மரணம் கூட இறந்து போகும் குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன், உதய கீதம் பாடுவேன். இரு கண்ணே என்ன வேதனை, தந்தேன் இந்த தீவனை என் சாவில் கூட சாதனை. நாளை நானும் போகிறேன், உன்னில் நானே வா
கீதம் பாடுவேன், உயிர்களை நான் தொடுவேன். உலகமெல்லாம் மறந்து போகும், மரணம் கூட பிறந்து போகும். குழந்தைக்காகவே உதய கீதம் பாடுவேன், உதய கீதம் பாடுவேன். சென்ற கைதி அருணை தன் மகன் என்றும் பாராமல் சரணடைய செய்த சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் பிரிசன்ஸ் மிஸ்ஸஸ் லீலா சௌத்ரியின் கடமை உணர்வை இந்த கோர்ட் மனமாற பாராட்டுகிறது. அருண் தப்பிச் செல்ல தூண்டுதலாகவும் துணையாகவும் இருந்த அவர் மனைவி திருமதி சாந்தி தண்டனைக்குரியவர்தான். இருப்பினும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து ஒப்புதல் வாக்குமூலம் பெற அவர் எடுத்துக்கொண்ட சிரமத்தை மனதில் கொண்டு அந்த இளம் மனைவியை கோர்ட் எச்சரித்து மன்னிக்கிறது. அருண் நிரபராதி என தெளிவாக தெரிவதால் அவரை விடுதலை செய்ய கோர்ட் உத்தரவிடுகிறது. பாடும் நிலாவின் கவிதை Oh,